இனி பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது காணலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாணவர்கள் நடத்தும் இந்த போராட்ட வாய்ப்பை பயன்படுத்தி சில அமைப்புகள் சூழ்ச்சியில் ஈடுபட வாய்ப்பு உள்ளதாகவும், மாணவர்கள் போராட்டத்தில் பிற இயக்கத்தினர் தலையிடுவது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினர். தடை செய்யப்பட்ட ஒன்றை நடத்தினால் அது போராட்டம்தான், ஜல்லிக்கட்டு இல்லை என அவர் விளக்கமளித்தார். புதுக்கோட்டையில் பல்வேறு பகுதிகளில் வீட்டு அமைப்பை தடை செய்யக் கோரியும் ஜல்லிக்கட்டிற்கு தடையை நீக்க வலியுறுத்தியும் மாணவர்கள் இன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். இங்குள்ள திலகர் திடலில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர் படையினர், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். பெங்களூரில் திருமணத்திற்கு மறுத்த காதலன் மீது திராவகம் வீசிய காதலியை போலீசார் கைது செய்துள்ளனர். பெங்களூரு ஸ்ரீராமபுரத்தைச் சேர்ந்த லிபியா துணி வியாபாரியான ஜெயக்குமார் என்பவரை கடந்த 8 ஆண்டுகளாக காதலித்துள்ளார். இதற்கிடையே திருமணம் செய்து கொள்ளும்படி லிபியா ஜெயக்குமாரை வற்புறுத்தியுள்ளார். ஆனால் அதற்கு ஜெயக்குமார் மறுப்பு தெரிவிக்க அவர் மீது லிபியா திராவகம் வீசியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஜெயக்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்களின் வசதிக்காக விரைவில் மொபைல் செயலியை அறிமுகம் செய்ய உள்ளதாக திருப்பதி தேவஸ்தான முதன்மை செயல் அலுவலர் சாம்பவிஸ்வராவ் தெரிவித்துள்ளார். அத்துடன் கூடுதல் லட்டு பிரசாதங்கள் பெறுவது, தங்குமறைகள் முன்பதிவு செய்வது, ஈ உண்டிகளை காணிக்கை அளிப்பது ஆகியவை குறித்து இதில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அவர் கூறினார். தாய்லாந்து அருகே புதிய காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகியுள்ளதாகவும், இதன் காரணமாக தமிழ்நாட்டில் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலைதான் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் பதவியில் இருந்து நாளை விலகும் பராக் ஒபாமா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 209 கைதிகளின் தண்டனை காலத்தை குறைத்தும் 64 பேருக்கு மன்னிப்பு வழங்கியும் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக 2வது முறை பதவியேற்ற பராக் ஒபாமாவின் ஆட்சிக் காலத்தில் இதுவரை 1385 கைதிகளின் தண்டனை காலத்தை குறைத்தும் 212 பேருக்கு மன்னிப்பு வழங்கியும் அவர் உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் தமிழகத்தில் போராட்டம் நடைபெறுவதை பார்க்க அற்புதமாக இருப்பதாகவும், உணர்வுகளில் அமைதி காக்க வேண்டும் என சேவாக் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அமைதியான போராட்டமே அனைவருக்கும் பாடமாக அமையும் என்று தனது டுவிட்டர் பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் இன்று காலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.0 பதிவானது. காலை 7:16 அளவில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் மக்கள் வீதியடைந்தனர். வீடுகள் லேசான அதிர்ந்ததால் கடும் குளிரையும் பொருட்படுத்தாது ஒரு சில இடங்களில் மக்கள் வீதிகளுக்கு வந்ததை காண முடிந்தது. நிலநடுக்கத்தால் சேதம் ஏற்பட்டுள்ள இதுவரை எந்த தகவலும் இல்லை. அதேபோல் மிசோரமின் ஐவாஸ் பகுதியிலும் சுமார் 7:16 அளவில் நில அதிர்வு ஏற்பட்டது. இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் 3.7 என பதிவாகியுள்ளது. தொழிலாளர் வைப்பு நிதி வாரியத்தின் கீழ் வரும் ஓய்வூதியதாரர்கள் தங்களின் உயிர்வாழ் சான்றிதழ்களை இணையம் மூலம் சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் வைப்பு நிதி வாரியம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள குழுதிமேட்டு களத்தில் மனநலம் பாதித்த மனைவி சண்டையின் போது கீழே தள்ளியதில் கணவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த பாண்டியராஜன் என்கிற அந்த நபர் தினமும் கொடுத்துவிட்டு வந்து மனைவியை அடிப்பவர் என சொல்லப்படுகிறது. நேற்றும் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்ற போதுதான் மனநலம் பாதிக்கப்பட்ட அவரது மனைவி அன்னத்தாய் அவரை கீழே தள்ளிய போது கல்லில் மோதி அவரது உயிர் பிரிந்தது. எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு அளிக்கப்படும் உணவு குறித்த பதிலளிக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மிக மோசமான உணவு தரப்படுவதாகவும், பல நாட்கள் பசியுடன் தூங்க செல்வதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன் சில வீரர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் அந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த நடிகர் விஜய் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டிற்கு தடைக்கு காரணமான பீட்டா அமைப்பை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தமிழர்களின் பாரம்பரியத்தை காக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க விஜய் பேசுறேன். உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம்
ஜல்லிக்கட்டு. எதையும் எதிர்பார்க்காம யாரோட தூண்டுதலும் இல்லாமல் எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோட இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன். இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நான் சந்தோஷப்படுறேன். இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படும். திருச்சி மாவட்டம் மரப்பாறை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மரவனூர் கிராமத்தில் சீரான குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் கடந்த ஒரு மாதமாக சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதிவாசிகள் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 45 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அரசு பேருந்தும் பயணிகள் ஆட்டோவும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். முடுக்கம் வீட்டான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் நித்ய கல்யாணி, உலக நாயகி, ஆவூர் எப்பன் ஆகியோர் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். மேலும் விபத்தில் காயமடைந்த 9 பேர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பேருந்தின் டயர் வெடித்ததால் விபத்து நேர்ந்ததாக முதற்கட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளது. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் தூக்கு பாலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஜல்லிக்கட்டிற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்காததை கண்டித்தும் மாணவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனா்.